பல ஆர்ஆர் மூவிஸில் இந்த மாதிரி டால்ஸு தான் வந்து மிகப்பெரிய பார்த்திங்கன்னா ஒரு ஈவில் இதுவாக வந்து காமிச்சிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம ஆனபெல் அப்படிங்கிற ஒரு படத்துலேயே அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாலை வச்சு தான் அந்த ஒரு மெயின் கான்செப்டே பார்த்திங்கன்னா எடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா பல படங்கள் வந்து வந்திருந்தாலும் உண்மையாகவே பார்த்திங்கன்னா ரியல் லைஃப்பில் டாலெலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிஃப்டாக கொடுக்குறது, அதேமாதிரி அது பார்த்திங்கன்னா அதை வச்சு விளையாடக்கூடிய ட்ரெடிஷன் வந்து இன்னும் பார்த்திங்கன்னா ஃபாலோ ஆகிட்டு தான் இருக்குது. இதில் வந்து எந்த நாட்டிலையும் பார்த்திங்கன்னா விதிவிலக்கு கிடையாது. ஏன்னா வந்து அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா டால் கல்ச்சர் வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது. டால்க்கான மார்க்கெட்டும் பார்த்திங்கன்னா வளர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது. ஆனாலும் பார்த்திங்கன்னா சில டால்ஸை பார்க்கும்போது நம்மளுக்கே பார்த்திங்கன்னா ஸ்பூக்கியான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து ஏற்படும். அப்படியேப்பட்ட ஒரு டாலை தான், டாலை பற்றின ஒரு ஸ்டோரி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். 100 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த டால் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு வந்து கிஃப்டாக வந்து கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருக்க மக்களுக்கும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா அந்த வீட்லேயும் ஸ்ட்ரேஞ்சான அக்கரன்ஸ் வந்து ஏற்பட்டதாக வந்து சொல்லப்படுது. அப்புறம் வந்து அந்த டாலுக்கு வந்து என்ன ஆச்சு அப்படிங்கிற அந்த கதையை பார்க்க போகிறோம். இதை வந்து எப்படி வந்து மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, உலகத்திலே பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஹாண்டட் டால் எது அப்படிங்கிறது வந்து கேட்டாங்கன்னா இந்த டால் பேர் தான் சொல்லுவாங்க. இந்த டால் பேர் என்னன்னா த ராபர்ட் தி டால் அப்படிங்கிற பார்த்திங்கன்னா இந்த டாலை தான் பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம இந்த வீடியோ வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஹலோ ரியன், வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம வந்து இந்த டாலோட கதையை வந்து கேட்கணுன்னா 100 வருஷத்துக்கு பின்னாடி வந்து டைம் ட்ராவல் பண்ணி போய் அப்போ தான் பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் கீ வெஸ்ட் அப்படிங்கிற பார்த்திங்கன்னா ஒரு இடம் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டோமேன் அப்புறம் பார்த்திங்கன்னா ஹோட்டோ அப்படிங்கிற பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பார்த்திங்கன்னா ஃபேமிலியாக வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. ஒரு செழிப்பான ஃபேமிலின்னு கூட சொல்லலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பையனுக்கு 4 வயசு பையனுக்கு பார்த்திங்கன்னா 1904 ஒரு டாலை வந்து பார்த்திங்கன்னா கிஃப்டாக வந்து கிடைக்குது. அந்த டால் பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராபர்ட் அப்படிங்கிற வந்து நேம் வந்து வைக்கிறாங்க. அந்த பையனோட நேம் பார்த்திங்கன்னா ராபர்ட் யூஜின் அப்படிங்கிறது. நம்ம இந்த கதையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டாலை வந்து ராபர்ட்டும் அதேமாதிரி அந்த பையனை வந்து யூஜின் அப்படிங்கிற நேமும் நம்ம வந்து எடுத்துப்போம். அப்போ தான் உங்களுக்கு வந்து புரிதல் கரெக்டாக இருக்கும். இப்படி வந்து பார்த்திங்கன்னா அந்த டால் வந்து கிஃப்டாக வந்து கிடைக்கப்படுது. நிறைய ரிப்போர்ட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த டால் வந்து கிஃப்டாக வந்து அந்த பையனுக்கு வந்து கிடைச்சதில்லை. அதுக்கப்புறமா தான் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பார்த்திங்கன்னா அந்த வீட்டை சுற்றி மர்மங்களே வந்து ஏற்பட ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லப்படுது. என்னென்ன மர்மங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த பையன் வந்து எப்படி வந்து படத்தில் பார்க்குற மாதிரி அதே மாதிரி சம்பவங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரியல் லைஃப்பில் நடந்திருக்கு. அந்த பையன் பார்த்திங்கன்னா நைட் டைமில் சில இடத்துல பார்த்திங்கன்னா வந்து அந்த டால் கூட வந்து பேசிகிட்டு இருக்கான். அந்த மாதிரி ஒரு சில சம்பவங்களும் அதே மாதிரி அந்த வீட்டை சுற்றி பல வந்து பார்த்திங்கன்னா அமானுஷமான ஸ்பூக்கியான விஷயங்கள் அந்த டால் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து வச்சுருப்பாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு நைட் டைமில் மார்னிங் டைமில் பார்த்திங்கன்னா அந்த வச்ச இடத்துல வந்து அந்த டால் வந்து இருக்காது அப்படிங்கிறது. சில டைமில் பார்த்திங்கன்னா அந்த டாலோட ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாறும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பல விஷயங்கள்லாம் வந்து அந்த வீட்டை சுற்றி நடக்க ஆரம்பிச்சிது. சரிப்பா, இது வந்து எதனால் வந்து இந்த மாதிரிலாம் ஒரு சம்பவங்கள் வந்து நடக்கணும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதில் வந்து 2 தியரி வந்து இந்த இதில் வந்து சொல்லப்படுது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த டால் வந்து பார்த்திங்கன்னா அதை கிஃப்டாக கொடுத்தவங்க வந்து அந்த வீட்டில் வேலை செஞ்ச ஒரு மெய்டு தான் பார்த்திங்கன்னா கிஃப்டாக வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது. இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டாலுக்கு வந்து ஒரு ஊடு மேஜிக் டால் அப்படிங்கிற பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு பேர் இருக்குது. நம்ம எப்படி இந்த சமகாலத்தில் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த பில்லி சூனியம் அப்புறம் பார்த்திங்கன்னா பிளாக் மேஜிக்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி பார்த்திங்கன்னா பல கல்ச்சர்ஸில் அமெரிக்காலலாம் பார்த்திங்கன்னா இந்த பிளாக் மேஜிக்லாம் ஃபேமஸாக இருக்க ஒரு சமயத்தில் இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த டாலை கர்ஸ் பண்ணி இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிஃப்டாக வந்து கொடுத்துருக்காங்க இப்படிங்கிற ஒரு விஷயமும் ரியலாக பார்த்திங்கன்னா அது வந்து அந்த டாலை பார்த்திங்கன்னா கிராண்ட் ஃபாதர் ஒருத்தவங்க வந்து இந்த பையனுக்கு வந்து கொடுத்ததாக சொல்லப்படுது. பட் ஆனால் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்து எந்த தேரியும் வந்து அந்த அங்கே இருக்கக்கூடிய மக்களால் நம்பப்படவில்லை. அதுக்கப்புறம் இந்த ஒரு அமானுஷமான சம்பவங்கள் பார்த்திங்கன்னா அந்த டாலை சுற்றி நடந்துக்கிட்டே இருக்குது. சில டைமில் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டை சுற்றி நிறைய பேர் பார்த்திங்கன்னா கிராஸ் பண்ணி போவாங்களே, அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சில்ட்ரன்ஸு அப்புறம் வந்து நிறைய பேர் அங்கே போகும்போது அந்த டால் பார்த்திங்கன்னா விண்டோ பக்கத்தில் உட்காந்துட்டு எல்லாருமே பார்த்திங்கன்னா திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு செய்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஏற்பட்டது. அந்த கீ வெஸ்ட்டில் இருக்கக்கூடிய மக்களே வந்து பார்த்திங்கன்னா பல பேர் வந்து இந்த ராபர்ட் டாலை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வருவாங்களே, இப்போ வந்து வீட்டுக்கு வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா கெஸ்ட்டு வந்து வருவாங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ராபர்ட் டாலை பார்த்துட்டு சரி நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா என்ன நடக்குதுன்னா கார் ஆக்சிடெண்ட் வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து நடக்குது. சில பேர்லாம் பார்த்திங்கன்னா அவங்களோட இப்போ ஒருத்தவங்க பார்த்திங்கன்னா கப்புள்ஸாக வந்து அவங்க வீட்டுக்கு வராங்கன்னா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மாதங்கள்லேயே வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா சிங்கிளாக வந்து பிரிஞ்சு போயிடுவாங்க. இந்த மாதிரிலாம் சம்பவங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த ராபர்ட் டாலை பற்றின சம்பவங்கள் வந்து ஏற்பட்டே போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டால் வந்து பார்த்திங்கன்னா அந்த யூஜிங்கிற பையனும் அந்த பையனுக்கு வந்து ரொம்ப
வந்து வயசாகி அதுக்கப்புறம் வந்து கல்யாணமும் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா அந்த பையனுக்கு வந்து அவங்களோட ஒய்ஃபுக்கு வந்து இந்த டாலை வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக வந்து வெறுக்கிறாங்க. இருந்தாலும் கடந்த அந்த வாழ்நாள் ஃபூராகவே பார்த்திங்கன்னா அந்த அந்த பையன் வந்து அந்த டாலோட தான் நிறைய திங்ஸ் வந்து அட்டாச் ஆயிருந்தான். அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா அவன் இறக்குற வரையும் அவங்க அந்த ஆட்டோமேன் ஃபேமிலி இருப்பாங்களே அவங்க இறக்குற வரையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த டாலோட தான் அந்த வீட்டில் தான் வாழ்ந்தாங்க அப்படிங்கிற பார்த்திங்கன்னா ஒரு கதை இருக்குது. அப்புறம் எல்லாருமே வந்து அதில் வந்து இறந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மைட்ரின் ரியூட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ வந்து வாங்குறாங்க. அப்புறம் வந்து அந்த டால் வந்து ஒரு 20 வருஷமாக பார்த்திங்கன்னா அவங்களோடய இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மியூசியமுக்கு வந்து இந்த டாலை வந்து கொடுக்குறாங்க. சரி எதுக்கு நம்மளே வச்சுட்ருக்கோம், சரி இந்த மியூசியமுக்கு வந்து டாலை வந்து டொனேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கொடுக்குறாங்க. அந்த மியூசியமோட பேர் என்னென்னா ஃபோர்ட் ஈஸ்ட் மார்டிலோ மியூசியம். இதுவும் பார்த்திங்கன்னா கீவேஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு மியூசியம் தான். அந்த மியூசியமில் ஃபஸ்ட்டு வந்து வாங்குறவங்க என்ன நினச்சாங்கன்னா இந்த மாதிரி இந்த காலத்துலலாமா பேய்கதெல்லாம் நம்பிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாலை பார்த்திங்கன்னா வாங்கி வந்து வச்சாங்க. அப்புறமா தான் பார்த்திங்கன்னா அந்த மியூசியமில் மிகப்பெரிய ஸ்ட்ரேஞ்சான ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த மியூசியம் நடத்துகிறவங்க கூட நிறைய பேர் என்கவுண்ட் பண்ணுறாங்க. நிறைய ஸ்க்ரீம்ஸு, நிறைய பார்த்திங்கன்னா ஃபுட் ஸ்டெப் அப்ரோச் ஆகிற மாதிரி அப்போல்லாம் வந்து நிறைய சம்பவங்கள் வந்து நடந்துட்டுருக்கா. சரி இப்படியே விட்டால் வாழைக்காவதுன்னு சொல்லிட்டு ஒரு பொட்டியில் போட்டு ஒரு பொட்டியில் போட்டு அந்த டாலை பார்த்திங்கன்னா அடைக்கிறாங்க. அடைச்சி அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த மியூசியமுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த கதையை கேட்டு நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டால் இருக்குது, ஹாண்டட் டால் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மியூசியம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து வர ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி அந்த மியூசியமில் வரவங்க பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஃபோட்டோலாம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த டாலை. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மித்தாக கூட சொல்லலாம், இல்லை வந்து ஒரு மிஸ்கன்செப்ஷனாக கூட சொல்லலாம். ஏன்னா வந்து நிறைய பேர் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா அந்த ராபர்ட் டால் கிட்டே நம்ம வந்து பெர்மிஷன் கேட்டு தான் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் பார்த்திங்கன்னா ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு இது வந்து சொல்லப்படுது. அதே மாதிரி அவங்க வந்து பார்த்திங்கன்னா இங்கே விசிட் பண்ணிட்டு போவாங்களா ராபர்ட் டாலை, விசிட் பண்ணிட்டு போயிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ராபர்ட் டாலுக்கு ஒரு லெட்டர் மாதிரி எழுதி அனுப்புவாங்க. இந்த மாதிரி ஏதாவது வந்து சம்பவங்கள் வந்து அவங்க அவங்களோட வாழ்க்கையில் வந்து ஏற்படுத்துனா இந்த நீ இந்த ராபர்ட் டால் தான் காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பல ரெட்ட லெட்டர் பார்த்திங்கன்னா போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டே இருந்தாங்க. சில டைமில் பார்த்தீங்கன்னா அந்த ராபர்ட் டாலை ஃபோட்டோ எடுக்க ட்ரை பண்ணுவாங்களே அவங்களோட அந்த கேமரா சிஸ்டம்லாம் வந்து ஃபெயிலியர் ஆகுறது, இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா பல கதைகள் வந்து அந்த மியூசியமில் இன்னும் வரையும் பார்த்திங்கன்னா நடந்துட்டு தான் இருக்குது அப்படிங்கிறது. இது மூலமாக பார்த்திங்கன்னா அந்த மியூசியம் சொல்லியிருந்தாலும் அது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமஸான ஒரு மியூசியமாக வந்து இப்போதைக்கு பார்க்கப்படுது. நிறைய டூரிஸ்ட்டும் வந்து அட்ராக்ட் பண்ணியிருக்க ஒரு விஷயங்கள் இதுதான் பார்த்திங்கன்னா உலகத்திலே வந்து மோஸ்ட் ஹாண்டடான டாலாக கருதப்படக்கூடிய ஒரு டால். நீங்கள் வந்து இமேஜின் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா டால் வந்து இப்போ சமகாலத்தில் எவ்வளவோ டால் இருக்குது, இதில் என்னப்பா ஒரு ஸ்பெஷலிட்டி இருக்குது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கேள்வியாக வரலாம். இது இந்த டாலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இதில் வந்து எல்லாருமே பார்த்திங்கன்னா மீட் பண்ணிட்டு போகிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது இப்போ தவறான விஷயங்கள் அதேமாதிரி பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா மீட் பண்ணிவிட்டு சில பேர் வந்து நல்லா வந்து வாழ்க்கையில் வாழ்ந்துட்டுருப்பாங்க. அவங்க வந்து இந்த டாலை வந்து பார்த்துட்டு போன அதுக்கப்புறமா ஒரு சில மாதங்களில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கான அந்த லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா பேட் திங்ஸ் வந்து ஏற்படுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா பல பேர் பார்த்திங்கன்னா அந்த டாலை சுற்றி கன்ஃபார்மாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எனக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் லெட்டர் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா கருத்துக்களை வந்து சொல்கிறாங்க. இது ஒரு விஷயமாக வந்து பார்க்கப்படுது. இந்த டாலால் பார்த்திங்கன்னா யாராவது வந்து இறந்துருக்காங்களா, பேய்னா பார்த்திங்கன்னா யாரையா வந்து கொண்டிருக்கணும்ல அப்படிங்கிற வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரும். இது இந்த இன்சிடென்ட் பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப ரேராக தான் சொல்லப்படுது. ஆனால் பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாலோட டேட்டுவை அவங்க வந்து பார்த்திங்கன்னா குத்திட்டு அதுக்கப்புறமா ஒரு சில காலகட்டத்தில் மர்மமான முறையில் வந்து அவங்க வந்து இறந்ததாக வந்து ஒரு ரிப்போர்ட் என்னால் வந்து பார்க்க முடிஞ்சுது. இதுதான் பார்த்திங்கன்னா உலகத்திலே வந்து மோஸ்ட் ஹாண்டடான டாலாக சொல்லப்படக்கூடிய டால், இந்த த ராபர்ட் தி டால் அப்படிங்கிற பார்த்திங்கன்னா சொல்லப்படக்கூடிய ஒரு டாலு. இந்த காணொலியை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் வந்து தெரிவிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு ஆறு சம்பவத்தில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பக்கெட் டீட்டெயில்ஸில் அடைஞ்சிருங்க. இது வரைக்கும் வந்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து இந்த வீடியோக்கு வந்து லைக்கும் தரலாம். அதே மாதிரி இந்த சைடு வந்து இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஆறா சம்பவம் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கோஸ்ட் பிளேலிஸ்ட் வந்து நிறையா இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி அதுலேயும் பார்த்திங்கன்னா வீடியோஸ் பார்க்காதவங்க நீங்கள் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கிறேன்.